வணக்கம் நண்பர்களே, உலகமே ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்துக்குள்ள இப்ப மூழ்கி கிடக்கு. உக்ரைன் மேல ரஷ்யா போர் தொடுத்து உள்ள போயிடுச்சு. சரியா இன்னைக்கு காலையில 5 மணிலிருந்து 5:30 மணிக்குள்ள உக்ரைன்ல ஒரு பெரிய போரை தொடங்கியிருக்கு ரஷ்யா. உலக நாடுகள் எல்லாத்துக்குமே இது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம்தான். அமெரிக்கா உள்ளிட்ட பெரிய பெரிய நாடுகள் எல்லாமே ரஷ்யா மேல ஒரு பெரிய பொருளாதார தடை விதிக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருந்த நேரம், அமெரிக்கா, அதுக்கப்புறம் ஜப்பான், ஆஸ்திரேலியா, ஜெர்மன் உள்ளிட்ட பல நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு எதிராக செயல்பட தொடங்குச்சு. குறிப்பாக இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள்லாம் ரஷ்யா மீது பொருளாதார தடைகள் விதித்தது. ரஷ்யா மீது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பேங்கையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டுறதுக்கான எல்லா வேலைகளையும், அதை சீஸ் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளையுமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள். இது எல்லாத்தையும் தாண்டி இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா ரஷ்யா வந்து போரை நிறுத்திடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில், இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா ஐநாவினுடைய அவசர கூட்டம் வந்து நடந்துகிட்டு இருந்தது. இந்த அவசர கூட்டம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு, இந்த பக்கம் ரஷ்ய அதிபர் புடின் வந்து பார்த்தீங்கன்னா நான் போரை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வந்து பாருங்க அப்படின்ட்டு. கரெக்டாக இன்னைக்கு காலையில் 5 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ள உக்ரைன் மேல போர் தொடுக்க போயிட்டாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுடைய தலைநகரமா இருக்கக்கூடிய கீவ் நகரத்தின் மீது பயங்கரமான ஏவுகணை தாக்குதல்லாம் ரஷ்யா நிகழ்த்திக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய 3வது உலக போருக்கான துவக்கத்தை ரஷ்யா ஆரம்பிச்சிருக்கு. ரஷ்ய அதிபர் புடின் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வாரா அப்படின்னு உலக நாடுகள் ஆச்சரியப்பட்டுகிட்டு இருக்கு. எந்த அடிப்படையில ரஷ்யா வந்து இந்த விஷயத்தை செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி. நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனில் அவசர நிலை பிரகடனம் பண்ணாங்க. உக்ரைனில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து பெரிய அளவிலான ஒரு தேசப்பற்றோட என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டிலே தான் நாங்கள் இருக்க போகிறோம் அப்படின்னு குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான நேரத்தில் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய பார்வை ஏன் நாட்டுக்காக நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொன்னாங்க. குறிப்பாக ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அந்த உளவுத்துறை அதனுடைய தலைமை அலுவலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மீட்டிங் நடக்குது, அந்த காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதில் ரஷ்ய அதிபர் புடின் சிரிச்சுக்கிட்டே வந்து உளவுத்துறை அமைச்சர் ஹெட்டிட்ட வந்து கேள்வி கேட்கிறாரு, என்ன நம்ம செஞ்சது சரியா அப்படின்னு. அவர் வந்து ஆமா, நீங்க செய்து சரிதான், நாங்க வந்து அது கூட நிப்போம் அப்படின்னு. எதுல கூட நிப்போம் அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. இல்ல, நீங்க வந்து இந்த லுகான்ஸ் நகரத்தெல்லாம் கைப்பற்றினீங்கல்ல, அப்பெல்லாம் நான் கூட தான் இருப்பேன், இப்பவும் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை தழுதழுத்த குரல்ல பேசுறாரு. ஆனா டக்குன்னு புதின் சிரிச்ச மணியுமே வந்துட்டு, அதெல்லாம் நான் கேட்கல, அது இப்ப பிரச்சனை கிடையாது, இப்ப போர் தொடுத்து போலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குவெஸ்டின்லாம் வைக்கிறாரு. ஆமா, நீங்க எது பண்ணாலும் நாங்க சப்போர்ட்டா இருப்போம்னு சொல்லிட்டு உளவுத்துறை சொல்றேன். ஏன்னா புடின் வந்து ஏற்கனவே உளவுத்துறையிலிருந்து உள்ள என்றானவர் தான், ரஷ்யாவினுடைய அதிபராக இன்னைக்கு வந்திருக்காரு. அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு நான் தான் அதிபர்னு சொல்லிட்டு சாகிற வரைக்கும் நான் தான்டா அதிபருங்கிறத ரஷ்யாவினுடைய அதிபர் புடின் வந்து ரொம்ப நம்புறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில உலகத்தினுடைய பெரிய பெரிய அணு ஆயுத சோதனைகள் எல்லாமே பெலாரஸ் பகுதியில் நடந்தது. இந்த எல்லா சோதனையுமே உலக நாடுகள் எல்லாமே வந்து உன் மேல பொருளாதார தடை விதிப்பேன், உக்ரைன் மேல போர்லாம் தொடுத்து போகாத அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல ரஷ்ய அதிபர் புடின் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார தடையெல்லாம் விதிச்சு நீ என்னனாலும் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு சோதனை நடத்திட்டு இருந்தார் அணு ஆயுத சோதனை. இது எல்லாத்தையும் தாண்டி வந்து ரஷ்ய அதிபர் புதின் வந்து இன்னைக்கு காலையில வந்து ஐநா ஒன்று அவசர நிலை ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளும் கலந்துகிட்டு பேசிட்டு தான் இருக்காங்க, இந்தியாவினுடைய பிரதிநிதிகள் கலந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு பக்கம் வந்து இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு எப்படி கொண்டு போறதுன்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரஷ்ய அதிபர் புடின் வந்து ரஷ்ய தொலைக்காட்சியில் வந்து பேசுறாரு, நான் வந்து உக்ரைனில் போற ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு. எப்படி இருக்கும்? ஸோ உலக நாடுகள் எல்லாமே பார்த்து பயந்துகிட்டு இருக்கு ரஷ்யாவை பார்த்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பதிவு பண்ண வேண்டியது இருக்கு. இந்தியாவினுடைய நிலைப்பாடு இதில் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிற கேள்வி வந்து பெரிய அளவில் இருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த இப்போதைக்கு வந்து உக்ரைனில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையுமே வந்து கைப்பற்றுவதற்கான எல்லா முயற்சிகளையுமே செஞ்சுருக்கு. உக்ரைன் நாட்டை பற்றி இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னா உக்ரைனில் வந்து 4.5 கோடி மக்கள் இருக்காங்க. இந்த 4.5 கோடி மக்களுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தாய்மொழி தான் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ரஷ்யன்ஸும் அங்கே இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரஷ்யா வந்து உள்ளே இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சின்ன குழந்தைங்க பெரியவங்க யாரை பற்றியுமே எதுவுமே கவலைப்படல. அதில் இருக்கக்கூடிய கீவ் அப்படிங்கிற தலைநகரத்தை கைப்பற்றிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ரஷ்யாவில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட ஏர்போர்ட்ஸ் இருக்குது. தலைநகரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஏர்போர்ட்டை மக்கள் அந்த இடத்துலேருந்து வெளியேற முடியாத அளவுக்கு அந்த விமான நிலையத்தை கைப்பற்றியிருக்கு. முக்கியமாக குறிப்பாக சொல்லணும்னா அந்த டோன்ஸ்க்கு, ஒசேக்கா, அதுக்கப்புறம் வந்து மைக்கோல் அப்படிங்கிற நகரங்களை எல்லாம் ரஷ்யா கைப்பற்றியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் ரஷ்ய அதிபர் புதின் உதித்த வார்த்தைகளை வந்து ரொம்ப கவனிக்க வேண்டியது இருக்கு. கன்சிக்யூசன்ஸ் தே ஹாவ் நெவர் சீன், இதுவரைக்கும் நீ பார்க்காத ஒரு போரை நீ பார்க்க போற அப்படின்னு உலக நாடுகளுக்கு ரஷ்யா எச்சரிச்சிருக்கு.
இது வந்து ரொம்ப ஒரு அபாயகரமான ஒரு விஷயம். ரஷ்யாங்கிறது ஒரு கம்யூனிச நாடு, உலகத்தினுடைய வந்து ஒரு எடுத்துக்காட்டா சோவியத் ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்து அதுலேருந்து பல நாடுகள் பிரிஞ்சிருந்த நேரத்தில் உக்ரைன் அதுலேருந்து தான் பிரிஞ்சது, நீ எனக்கு தான் கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நார்ட்ஸ்ட்ரீம் கையொப்பம் வந்து இருக்கக்கூடிய நேரத்தில் ஜெர்மன் கிட்ட இருந்து அந்த 1222 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை எரிவாயு பஞ்சாயத்துக்கே ஜெர்மன் வந்து முற்றுப்புள்ளி வச்சு உனக்கு நான் செக் வைக்க போறேன் அப்படின்னு ரஷ்யாவை மிரட்டினப்ப கூட ரஷ்யா எதை பத்தியுமே கவலைப்படல. நீ என்ன வேணாலும் பொருளாதார தடை வச்சுக்கோ, அதை பத்தி நான் கவலைப்படவே இல்லை. சரி, ரஷ்யா இவ்வளவு தூரம் வந்து ஒரு பேக்ரவுண்ட்ல யாரோட சப்போர்ட்ல இது பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சீனாவோட சப்போர்ட்ல பண்ணுது. சீனா வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டாக வந்து நிற்கிறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிச நாடாக இருக்கக்கூடிய வடகொரியா, வடகொரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் அணு ஆயுத சோதனையில் பயங்கரமானவங்க, ஏற்கனவே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஒரு குள்ள மனிதர் உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் எதை பற்றி என்ன பேசுதுங்கிறத பற்றிலாம் அவர் கவலைப்படவே இல்லை. கொரோனா ரிப்போர்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வடகொரிய அதிபர்லாம் சொல்லலை. இப்படி உலகத்தில் கம்யூனிச நாடுகள் வந்து ஒன்றா சேர்ந்து பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு ஒரு பெரிய வேர்ல்டு வார துவக்கக்கூடிய ஒரு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி காலையில 5 மணி அப்படிங்கிறத குறிப்பிட வேண்டிய தேவை இருக்கு. இன்னைக்கு காலையில 5 to 5:30 உக்ரைன்ல வந்து பெரிய அளவிலான ஒரு போரை துவக்கியிருக்கு. இந்த இடத்துல இருந்து நம்ம பேசுறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எர்த் கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல், ஒரு யூடியூப் சேனல் வந்து அமெரிக்காவில் இருந்து அந்த உக்ரைனில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கு. ரொம்ப சத்தமே இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த உக்ரைனில் இரவு நேர காட்சிகளை பதிவு பண்ண காட்சிகளை பார்க்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் சேனல் வந்து முடக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, உக்ரைனில் இருக்கக்கூடிய காட்சிகளை பதிவு பண்ணுறாங்க. அங்கே வந்து அந்த சேனல் மட்டும் கிடையாது, இன்னும் நிறையா சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனில் இருக்கக்கூடிய காட்சிகளை பதிவு பண்ணும்போது உக்ரைனில் அணு ஆயுதங்கள் வந்து பறந்துகிட்டு கடந்து அந்த மக்கள் எல்லாம் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த காட்சிகளை பார்க்க முடிஞ்சது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில தான் வந்து ரஷ்யா தாக்குதல நிகழ்த்துது. தொடர்ந்து இலங்கையில வந்து 2009 நம்ம எப்படி கோர காட்சிகளை பார்த்தோமோ அது மாதிரியான ஒரு அசாதாரணமான ஒரு நிலை இன்னைக்கு ரஷ்யா வந்து உக்ரைன் மேல பெரிய அளவிலான ஒரு போரை தொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அங்க இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு எல்லாம் எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறாங்கன்னு தெரியல. ஏன்னா ரஷ்யாட்ட இருக்கிறது அணு ஆயுதங்கள்லாம் வெயிட்டா அளவுல வச்சிருக்கு. தன்னுடைய பொருளாதாரத்தை பத்தி எந்த விதமான கவலையுமே கிடையாது. ரஷ்யாவின் நிலப்பரப்பும் சரி, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களும் சரி ரொம்ப ரொம்ப பெருசு. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அதிபர் செய்யக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இன்னைக்கு 3வது உலக போருக்கு பெரிய அளவில் வித்துட்டு இருக்கு. சீனா உள்ளிட்ட நாடுகள் வந்து ரஷ்யாவுக்கு ஆதரவா இருந்தாலும் அமெரிக்க அதிபர் பைடன் வந்து ரஷ்யாவினுடைய இந்த துமுறான ஒரு நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு, கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அப்பாவி மக்களை கொலை பண்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு புதினுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. ஐநாவில் இங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம், நீங்க அதே நேரத்தில் இங்க வந்து ஒரு போரை தொடங்கிட்டீங்களே புதின் சொல்லிட்டு பெரிய அளவில் ஒரு ஆச்சரியம் உலக நாடுகள் எல்லாத்துக்குமே. ஆனால் இதை சரியா கணிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரசாத் சிக்னேஜ் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில மணி நேரங்களில் உக்ரைன் உருக்குலையும் அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சு நம்ம தான் வந்து அதை டெலிகாஸ்ட் பண்ணோம். ஏன் அப்படின்னா உக்ரைனில் இருக்கக்கூடிய விஷயத்தை ரொம்ப தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா உன்னிப்பாக கவனிச்சு நம்ம சேனல் அந்த மக்களுக்கு கொடுத்துருந்தோம். அந்த வகையில் ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி பெரிய அளவில் உக்ரைன் மேலே தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் எல்லாத்தையுமே ஆக்குபை பண்ணிட்டாங்க. அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகள் எதை மேலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மருத்துவமனைகள் அது மாதிரிலாம் வந்து எதையுமே பார்க்கல. ரஷ்யா உள்ளே இறங்கி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரஷ்யாவினுடைய நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 600,000 ரஷ்யாவினுடைய உக்ரைனுடைய நிலப்பரப்பு அப்படின்னு பார்க்கும்போது 600,000 சதுர கிலோமீட்டர். இந்த 600,000 சதுர கிலோமீட்டர்ல பெலாரஸ் உள்ளிட்ட பகுதிகள் எல்லாமே போலந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா சரௌண்டிங்லையும் நாற்புறத்துலையும் வந்து ரஷ்யா வந்து ஏற்கனவே வந்து தங்களுடைய அணு ஆயுதங்களையும் தன்னுடைய போர் வீரர்களையும் உள்ளே இறக்கிட்டாங்க. இப்போ 4 புறமும் இருந்து ரஷ்யா தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு. தலைநகரையே எப்போ வந்து ஒரு நாடு கைப்பற்றிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த நாட்டில் வந்து வேற என்ன இருக்கு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஈஸியாக வந்து ரஷ்யா வந்து இப்போதைக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்கு, நீ வந்து யார் யாரெல்லாம் வந்து போர் வந்து புரியறதுக்கு நீ ரெடியாக இருந்தீங்கன்னா அடுத்து வந்து பெரிய அளவில் அட்டாக் இருக்கும். அதனால வந்து நான் இப்போ அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அதனால வந்து உன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் கீழே போட்டுட்டு சரணடைஞ்சிரு அப்படின்னு உக்ரைனை பார்த்து இப்போ எச்சரிச்சிருக்கு. இதுக்கு உக்ரைன் சரிப்பட்டு வருமா, இல்லை அமெரிக்காவோட உதவியோட ரஷ்ய இராணுவ வீரர் மீது அமெரிக்க படைகள் தாக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஜெர்மன் இதில் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இங்கிலாந்து வந்து போர் தொடுக்கிறதுக்கு தயாராக இருக்குமான்னு சொல்லிட்டு போரிஸ் ஜான்சன் கேட்டாங்கன்னா உலகமே பெரிய அளவில் மிரட்டுச்சு. இயற்கை எரிவாயு உள்ளிட்ட பல்வேறு தடைகள் இருந்துச்சு ரஷ்யாவுக்கு. ரஷ்யாவுடைய கனவு திட்டமாக இருக்கக்கூடிய அந்த நார்ட் ஸ்ட்ரீம் திட்டத்தையே வந்து
நடக்கினாங்க. எல்லாத்தையும் தாண்டி ரஷ்யாட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை தாண்டி ரஷ்யா ஏற்கனவே வந்து தங்கத்தை உலக அளவில் பெரிய அளவில் வாங்கி குமிச்சிருக்கு. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பேங்க் எல்லாத்தையுமே முடக்கினா கூட ரஷ்யாட்ட இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர் நடத்துறதுக்கு ஒரு வருஷ காலத்துக்கு மக்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே கையில் வச்சிருக்காங்க பொருளாதார ரீதியாக. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மற்ற நாடுகள் வந்து ஒரு பெரிய வலுவான ஒரு கட்டமைப்பு மற்ற நாடுகள்கிட்ட இருக்கான்னு கேட்டிங்கன்னா மற்ற நாட்டு தலைவர்கள்லாம் தயங்கி தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க நாட்டினுடைய சூழ்நிலையை பார்க்க வேண்டியது இருக்கு. ஜோ பைடனுக்கு மக்கள் மத்தியில் பெரிய அளவில் ஒரு ஆதரவு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 50-50 கூட கிடையாது, 60-40 அளவில் தான் வந்து மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்கு ஒரு போர் தொடுத்து போகிறதுக்கு. ஏன்னா அமெரிக்காவோட பொருளாதார நிலையும் சரியில்லை. இந்த பக்கம் இங்கிலாந்துலையும் பார்த்தீங்கன்னா போரிஸ் ஜான்சனுக்கு பெரிய அளவில் மக்கள்கிட்ட சப்போர்ட் இல்லை. இந்த நேரத்தில் வந்து இன்னொரு நாட்டில் ஒரு போர் நடக்கும்போது அதை அதுக்கு ஆதரவாக வந்து போரிஸ் ஜான்சன் தன்னுடைய இடத்த கிளம்புறக்கு வரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கேள்விக்குறிதான். ஜெர்மன்லையும் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவில் சப்போர்ட் கிடையாது மக்கள் மத்தியில். ஓ ஸோ மற்ற நாடுகள்லாம் வந்து உக்ரைனுக்கு ஆதரவாக போர் தொடுத்து வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா எதிர்த்தாப்பில் இருக்கிறது சீனாவும் வடகொரியாவும். ஸோ ரஷ்யாவுக்கு ஆதரவாக சீனாவும் வடகொரியாவும் வந்து நின்றுச்சு அப்படின்னா உலகத்தில் எந்த நாடுமே வந்து தாக்குப்பிடிக்க முடியாதுங்கிறது அமெரிக்காவுக்கும் தெரியும், ஜெர்மனுக்கும் தெரியும், இங்கிலாந்துக்கும் தெரியும். இப்படிப்பட்ட நிலைமையில எந்த நாடுகளுமே உக்ரைனுக்கு ஆதரவாக இப்போதைக்கு வரக்கூடிய நிலைமையில இல்லை. எல்லா நாடுகளும் கண்டனம் தெரிவிக்கிறதோட நிப்பாட்டிப்பாங்க. எப்படி இலங்கையில் போர் நடந்தப்போ கொத்து கொத்தா தமிழர்கள் செத்து போனாங்களோ அதே மாதிரியான நிலைமை உக்ரைனில் தாய்மொழியை நேசிக்கக்கூடிய மக்கள் அனைவரும் செத்து போறதுக்கு தயாராக இருக்காங்க. அந்த மாதிரியான காட்சிகளை தான் இன்னும் நீங்க சிறமணி நேரத்தில் நீங்க பார்க்க போறீங்க. தொடர்ந்து இன்றைய நாள் வந்து உலகத்தினுடைய கருப்பு நாள் அப்படின்னு சொல்லணும். மூன்றாவது உலக போருக்கு வித்திட்ட ரஷ்யா வந்து பெரிய அளவில் மூன்றாவது உலக போரை நோக்கி நகருமா இல்லை உக்ரைனை டோட்டலாக கைப்பற்றி இன்னொரு இலங்கைன்னு உக்ரைனுக்கு பேர் வைக்கலாமா அப்படிங்கிற கேள்வியோட தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. இன்னும் பல தகவல்கள் இருக்கு. இன்னும் ரஷ்யா வந்து தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கு. உருக்குலைந்த உக்ரைன் அப்படிங்கிற தலைப்பில் தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். இன்றைய நாளுக்கான லைவ் ரிப்போர்ட் நான் கொடுக்க முடியல, பட் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அப்பப்போ தகவலாக உங்களுக்கு தருவேன். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கான. நன்றி.